ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே சமையல் கோதுமை ரொட்டி செய்ய போகிறேங்க. இதுக்கு தேவையான பொருள் ரெண்டு ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த மேலே இருக்கிற தோலை வந்து எடுத்துட்டேன். இப்போ இது வந்து மாங்காய் சீவுற ஸ்டிக்கில் வந்து நம்ம சீவி எடுத்துடலாம். அதாவது கேரட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தோல் சீவி இதுலேயும் வந்து மாங்காய் சீவுறதுலேயும் சீவி எடுத்துடலாங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு 200 கிராம் கோதுமை எடுத்துருக்கேன். இதில் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு வெங்காயம், நெக்ஸ்ட்டு கேரட்டு, சால்ட்டு தேவைக்கிறப்பேன். இப்போ முதல்ல தண்ணி ஊற்ற வேண்டாங்க, ஏன்னா கேரட்லேயே தண்ணி இருக்கும். அதனால் வந்துட்டு அந்த ஈரப்பதத்தை பிசைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிடலாங்க. சப்பாத்தி பதத்துக்கு தான் பிசையணும். இப்போ இது கூடவே எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி திருப்பியும் பிசைஞ்சு எடுத்துடலாங்க. இப்போ உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம். அதே பார்த்துட்டு ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க. ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். தோசைக்கல்லையோ நான்ஸ்டிக் பேன்லேயோ ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சுன்னு பார்த்துட்டு இப்போ ஒரு பவுல் சைஸில் இப்படி தண்ணி தொட்டு ஒரு முறையே தண்ணி வந்து ஃபிட் பண்ணி நல்லா மீனிஸாக தட்டி விடலாங்க. இப்போ இப்படி தட்டியாச்சு, சுற்றி ஆயில் விடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரொம்ப ஹீட் ஃபாஸ்ட்டாக வச்சிட்டோம்னா அப்படி பிளாக் ஆகிடுங்க. இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேகும். இப்போ திருப்பி போடலாங்க. பண்ணி பார்க்கறது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. கூடவே கேரட் ஆட் பண்ணதுனால இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஹெல்த்தியான ஃபுட்டு, குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இந்த ரொட்டி வந்து நல்லா வெந்துடுச்சுங்க. இது பாத்திரத்தை ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ இருக்கிற மற்ற மாவையும் பால் சைஸில் உருண்டை பிடிச்சி ஒவ்வொன்றா தட்டி எடுத்துடலாங்க. எல்லா மாவும் ரொட்டி தட்டி எடுத்தாச்சுங்க. சுட சுட ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.